ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கே இந்தி கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசிலே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிங்ஸ் வா ரிங் லைட் வாங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல இதுவும் ஒன்று பார்த்திங்கன்னா ரிங் லைட் வாங்க வாங்கன்னு ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சரி நம்ம வாங்கிடுவோம் நம்மளுக்கு சேனலுக்கு வந்து கண்டிப்பாக ரிங் லைட் தேவை அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியாச்சு அதுதான் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணணுன்ட்டு விருப்பமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸில் அது வந்து அழகாக ஒரு சேஃப்டியாக ரொம்ப பே கேர்ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தாங்க வெளியில் ஒரு பாக்ஸ் அது போக உள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பேக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ரேட்டு அதில் உள்ள என்ன எந் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியிலே நிறைய பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ கட் பண்ணி இப்போ உள்ளே போய் நம்ம ரிங் லைட் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்குமே ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் சேனல்லையும் வச்சுருக்காங்க நம்ம சேனலுக்கும் கண்டிப்பாக வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பாருங்கள் ரிங் லைட் எடு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டாண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரிங் லைட் தான் அது ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக இருந்துச்சு வா பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம எப்படியாவது கண்டிப்பாக நம்ம ரிங் லைட் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக இது ஒரு ஆசை பார்த்துக்கோங்க இது வந்து சென்டரில் ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஃபோனுக்குள்ளதுக்குன்னு தனியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த டேஷ் மாதிரி இருக்குல்ல அதில் வேறு குழந்தை கொடுத்துருந்தாங்க அதை தான் மாட்டணும் எனக்கு இது சரியாக தெரில சரி வந்தவுன்னே பிரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கடகடைன்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அக்கா பையன் கூட்டிகிட்டு வரணும் மணிமாறேன்னு சொல்லியிருக்கேன் அவன் தம்பி தான் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி தருவான் அதனால தான் என்ன சரி இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபஸ்ட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தா பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்ருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் எடுத்துடலாம் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நம்ம கொடுத்த பைசாவுக்கு வந்து இது ஒர்த்து தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக்கா நல்லா கொஞ்சம் லேஸ் வெயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் பாருங்க அது ஹைட்டை பாருங்க நான் எடுத்து உங்களுக்கு ஹைட் வைக்கிறேன் பாருங்க மூணு விதமாக இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்று செகண்டு அப்புறம் தேர்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டாண்ட் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம கொடுத்த பைசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் சூப்பராக இருந்துச்சு நான் நல்லா ஹைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணணும் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நான் ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லைட்டை மாட்டி காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மேலே ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டு நம்ம இந்த லைட்டுக்கு உள்ள ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு ஹோல் மாதிரி இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ரோல் பண்ணிட்டோம்னா அது நல்லா டைட்டாயிடுது அப்புறம் நம்ம சார்ஜர் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சார்ஜர் பின் வந்து பார்த்திங்கன்னா பிளக்கில் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டால் சூப்பராக லைட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம க கலர் வந்து லைட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக இருக்குது நம்மளுக்கு டிம்னால் டிம் லைட்னா லைட்டு அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து பார்த்திங்கன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி கலர் பிரவுன் எல்லோ அந்த மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி நல்ல லைட் வந்து நல்ல திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் வச்சு யூஸ் இருக்கேன் இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த ஃபோன் மாட்டணும் இதில் மாட்டிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடியோவும் இன்னும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக லைட்டாக சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுசியை தான் செய்ய போகிறோம் சுசி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரிங் லைட் வாங்கின சந்தோஷத்தோடு நான் கடை கடைன்ட்டு பார்த்தீங்கன்னா சுசியும் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் பருப்பை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கு ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமான வெள்ளம் தான் அப்படிங்கிறதுனால நான் பாகு எடுக்காமல் டேரெக்டாக அப்படியே நல்லா நுணுக்கி பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தேங்காய் திருகி போட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் தெருகி போட வெறுப்பம் இருந்துச்சு நான் டேஸ்ட்டாக இருக்கும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லாதுட்டு வெறும் வெள்ளமும் கடலைப்பருப்பும் கூட வச்சு நீங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டி சூப்பராக எடுத்துடலாம் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிடலாம் நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ பெருசுலாம் போட வேண்டாம் சின்னதாக நார்மலாக பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக போடலான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நார்மலாக ஒரு ரிங் பால் தான் நான் பிடிச்சிருக்கேங்க பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் நான் கடலைப்பருப்பு எடுத்தேன் அதே கப்பில் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிகையை வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல கரைச்சிக்கெல்லாம் கட்டிகள் இல்லாமல் சூப்பராக நல்ல இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூர்ணத்தில் அந்த மாவு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு நான் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக டப் டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா சுசியம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாம் இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சிறுபயிறு சிறுபயிறு இருக்குல்ல அது கூட அவிச்சு நம்ம வெள்ளம் வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு தடவை ஆலங்குளத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடையில் இந்த மாதிரி தான் சுசியம் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா முழு முழு சிறுபயிர் இருந்து பாசுப்பயிர்னு சொல்லுவாங்களா அது இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இப்படி பண்ணுறதோட நம்ம சிறுபயர் வச்சு பண்ணாலுமே குழந்தைகளுக்கும் ரொம்ப சத்தானது தான் நம்ம அப்படியும் கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சுசியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆர்கே சேந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம் பாய்